மகாராஷ்டிராவில் நடைபெற்ற எட்டு நாள் அரசியல் குழப்பங்கள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவின் பதவி விலகலுடன் முடிவுக்கு வந்துள்ளன. இதனையடுத்து தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் புதிய ஆட்சி அமைக்க பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. நெடுநாள் நண்பனான பாஜகவோடு கூட்டணி முறிந்த நிலையில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கொள்கை எதிரிகளோடு கூட்டு வைத்து ஆட்சியில் அமர்ந்தார் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே. இரண்டரை ஆண்டுகளாக ஆட்சி சென்று கொண்டிருந்த நேரத்தில் சிவசேனா மூத்த தலைவரும் அமைச்சருமான ஏக்நாத் ஷிண்டே மூலமாக உத்தவ் தாக்கரே ஆட்சிக்கு வந்தது நெருக்கடி. காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியை ஏற்க முடியாது என கூறி தனது ஆதரவு எம்எல்ஏக்களோடு குஜராத் மாநிலம் சூரத்தில் போய் முகாமிட்டார் ஏக்நாத் ஷிண்டே. பின்னர் பாஜக ஆளும் மாநிலமான அசாமின் கவுஹாத்தியில் உள்ள ரேடிசன் ப்ளூ நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த அவர்களோடு ஒருவர் பின் ஒருவராக மொத்தம் 39 சிவசேனா எம்எல்ஏக்கள் வந்து சேர்ந்தனர். உத்தவின் மகனும் அமைச்சருமான ஆதித்யா தாக்கரேவை தவிர மற்ற அனைத்து அமைச்சர்களும் ஏக்நாத் ஷிண்டேயின் பக்கம் சென்றனர். 55 எம்எல்ஏக்களில் வெறும் 16 பேர் மட்டுமே உத்தவ் தாக்கரேவிற்கு ஆதரவாக நின்றனர். சமாதானம் பேசுவதற்காக சென்றவர்களும் அதிருப்தி முகாமில் சேர ஆட்சிக்கான ஆதரவை வாபஸ் பெறுவதாகவும் தாங்களே உண்மையான சிவசேனா என்று அறிவித்தார் ஏக்நாத் ஷிண்டே. இந்த நிலையில் ஆளுநர் பகத்சிங் கோஷியாரியை சந்தித்த முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான தேவேந்திர பட்னவிஸ் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு ஆளுநர் கோஷியாரி உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிவசேனா தரப்பில் தொடுக்கப்பட்ட வழக்கில் நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு தடையில்லை என்றும் அதன் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவு இந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்றும் தெரிவித்தது. இதனையடுத்து பேஸ்புக்கில் பேசிய மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்பதாகவும் தனக்கு ஆதரவளித்த மாநில மக்கள் ஆட்சிக்கு பக்கபலமாக இருந்த சரத்பவார் மற்றும் சோனியா காந்திக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். தன்னால் வளர்ந்தவர்களாலேயே துரோகத்திற்கு ஆளாகியிருப்பதாக வேதனை தெரிவித்த உத்தவ் தாக்கரே மராட்டிய மக்களுக்கான தனது பணி தொடரும் என்று கூறி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். மேலும் தனது சட்ட மேலவை உறுப்பினர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். உத்தவ் தாக்கரேயின் பதவி விலகல் அறிவிப்பை மும்பையில் உள்ள விடுதியில் இருந்து தொலைக்காட்சியில் நேரடியாக பார்த்து கொண்டிருந்த பாஜக எம்எல்ஏக்கள் தேவேந்திர பட்னவிஸ் வாழ்க என்று முழக்கமிட்டனர். அப்போது பட்னவிஸிற்கு இனிப்பு ஊட்டி பாஜகவினர் மகிழ்ந்தனர். இதனையடுத்து தனது வீட்டில் இருந்து தானே காரை ஓட்டிக் கொண்டு புறப்பட்ட முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஆளுநர் கோஷியாரியை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்தார். இந்த நிலையில் தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சராகவும் அதிருப்தி சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டேவை துணை முதலமைச்சராகவும் கொண்ட புதிய அமைச்சரவை ஜூலை 1 பதவியேற்கும் என கூறப்படுகிறது. அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.